கருத்து நல்ல கருத்து தான். ஏன்னா அந்த இலங்கை அகதிகள் அவங்களுடைய படிப்பை தான் எனக்கு தெரியுது. சரி, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே, அவங்க நிலைமை என்ன, அவங்க ஏன் அப்படி, இதை இது வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி சொல்லதே இல்லை. இல்லை, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் புறம் ஒன்றுன்னு சொல்ல வர்றாரு இந்த படத்தில். சரி சார், ரொம்ப இல்லை படம் பிடிச்சி நல்லா எடுத்துருக்காங்க. இல்லை, படம்னு நான் பார்க்கலாங்க. ஒருத்தர் கஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்தேன், இந்த படம் கிடையாது. ஒருத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சு, இது வந்து சினிமா கிடையாது, பொழுதுபோக்கு கிடையாது. உண்மையான வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அந்த படம் எடுத்ததுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி. படம் எப்படி இருக்குது? படம் நார்மலாக நார்மலாக இருக்குது. டாக்குமெண்ட்ரிமா எடுத்துருக்காங்களா? கமர்ஷியல் படம் டாக்குமெண்ட்ரிமா எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கமர்ஷியலாக எதிர்பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், கமர்ஷியலாக எதிர்பார்த்து. படம் நல்லா இருக்கு, பார்க்குற படம் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் புரிஞ்சு தானே நான் பார்க்கணும். நம்ம படம் பார்க்க வர்றோம்னு நினச்சி வரக்கூடாது. சரி, எதிர்பார்த்ததை நினச்சோம்னா எதுவுமே நிறைவேறாது. படம் நல்லா இருக்கு, படம் பிடிச்சிருக்கு. அந்த அகதிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கா. அப்புறம் வர படத்தில் ஏதாவது சிறப்பு இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா படம்? இல்லைன்னா எதிர்பார்த்தது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு படம். நல்லா இருக்கு, படம் சுமாராக இருக்கு. அவர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. இலங்கை அகதிகள் பற்றி எடுத்திருக்காங்க அப்படியா? சரி, அது உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க படுற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. புதுசாக தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க. இவர் விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்கா? அப்படின்னா அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க படத்தில். சரி, விஜய் சேதுபதி நடிச்சிருக்காப்புல. ரெண்டு விஜய் சேதுபதி வருவாங்க. அது ஒரு ரெண்டு ரோல், ரெண்டு ரோலா? அது வந்து அது எப்படி சொல்கிறது, அது ஏதோ ஒரு நாட்டை பற்றி அந்த மாதிரி கதை மாதிரி இருக்கும். சரி, அது வந்து கொஞ்சம் கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கும். அது விஜய் சேதுபதி கெட்டே நடப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி தான் அடுத்து நல்லவனாக இருக்கும். கெட்டவனா ஸ்டார்ட்றாங்க, பட் அடுத்து நல்லவனாக மாறிடுறாப்பிலே. உண்மையில் நல்லவனா நல்லவர் தான், ஆனால் கெட்டவன் நினச்சிக்கிடுவாங்க. அப்புறம் தான் அவர் புரிய வைப்பார் விஜய் சேதுபதி. சரி, அப்புறம் நான் புரிஞ்சவன் கடமை.